ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலைல மணி பார்த்தீங்கன்னா 6:10 ஆச்சு. ஆனால் நான் ஒரு 5:30 எழுந்திரிச்சாச்சு. இன்னும் நேரம் விடியலை. இப்போ தான் நேரம் விடிய மெல்லமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போலாம் சூரியனுக்கு முன்னாடி நான் தான் எழுந்திரிக்கிறேன். நான் தான் ஃபஸ்ட்டு. வீட்டில் காலையிலே பார்த்தீங்கன்னா அழகாக குளித்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இனிமேல் அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். தனிஷ் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே இந்த பபுள்ஸ் வாங்கிட்டு வந்து ஊற வச்சுட்டு போயிருக்கான். எனக்கும் இதில் கைவிட்டு விளையாட ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். முன்னாடி நிறைய இந்த மணி பிளான்ட்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். அப்புறமா இவன் வந்துட்டு அடிக்கடி அதை கையில் தொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, இது விஷம் இல்லை அதனால் தூக்கி போட்டேன். இப்போ திருப்பியும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நல்லா உறக்கும். சிலப்போ இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது கொஞ்சம் வயித்தறிச்சலாக தான் இருக்கும். சரி, என்ன பண்ணுறது, அடுத்த ஜென்மத்திலேயாவது ஆம்பளையாக பிறந்து இந்த மாதிரி நம்மளும் தூங்குறோம். காலையில் வரும்போதே ஒரு கஷ்டமான விஷயம், இந்த செடி வந்துட்டு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. நேற்றுக்கு சாயங்காலமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதோட அந்த இதெல்லாம் கீழே விழுந்தது. அப்போவே நினச்சேன் இது போயிடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இது கீழே விழுந்துருச்சு. வேறு ஏதாவது ஒரு செடி எடுத்து தான் இதில் வைக்கணும். அல்லது இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி முளைக்க வச்சாலே வரும். வெளியில் போட்டு முளைக்க வச்சுட்டு எடுத்து வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இது ஆல்ரெடி ரெண்டனும் இதிலேருந்து எடுத்து நான் முளைக்க வச்சது இருக்குது. பேசாமல் அதை எடுத்து நட்டு விட்டுலான்னு நினைக்கிறேங்க. பாருங்களா, இதுவும் நானாக எடுத்து வச்சது தான். அது அழகாக முளைச்சிருச்சு. இதுவும் வந்து முளைச்சிருச்சு. முளைச்சிருச்சு மீன்ஸ் வேர் இருக்குது அதில். பேசாமல் இதை தான் எடுத்து நட்டு வைக்கணும் என்று நினைக்கிறேன். இது ஏதோ நூடுல்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு. இதிலேருந்து ஒன்று எடுத்து தான் இங்கே வச்சு, அதுதான் இங்கே வளர்ந்துட்டுருக்கு. காலையில் நேரம் கொஞ்சம் விடிஞ்சதுமே இந்த செடியெல்லாம் வந்து பார்க்குறது தான் என் முதல் வேலையே. காலையில் இதை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் எனக்கு. இந்த கீரை நல்லா வளர்ந்துருச்சு. பேசாமல் இன்றைக்கி இதை பறித்து கூட்டு வச்சிடலாமா இல்லைன்னா ஒரு வாரம் விடலாமா அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன். பார்க்க நல்லா அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு விதை போட்டிருக்கேன். கீரை என்ன தெரியுமா பண்ணுவேன், கொஞ்சம் மேலே வளர்ந்த உடனே கீழே விதையை போட்டு விட்ருவேன். அது லைட்டாக முளைக்கும். அப்போ மேலே உள்ளதை கட் பண்ணி எடுத்துருவேன், கீழே உள்ள திருப்பி வரும். இப்படி தான் கண்டினியூஸாக வந்துட்டு போட்டுட்ருக்கேன். ஒரு 3 வாரத்துலேருந்து 4 வாரத்துக்குள்ளே நல்லா பெருசாகவே வந்துடுது. கீரை விதை கிடச்சிதுன்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். சரியா, கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துட்டு 1 மாசத்துக்கு 1 டைம் இல்லைனா 2 டைம் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி கீரை கிடச்சிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சன்லைட் வேறு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளி வரும் நிறைய. சோறு வச்சுருக்கேன், அது வந்துட்டு வெந்துட்டுருக்கு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு வந்துட்டு செஞ்சிடலாம். தனிஷோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அதோட ரெசிபி கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த தயிர், இந்த புளிப்பு ஐட்டம்லாம் பிடிக்கும்ல, அவங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். அத்தானுக்கெல்லாம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு புளிப்பு ஐட்டமே பிடிக்காது, தயிரெல்லாம் ஆகவே ஆகாது. எனக்கு மட்டும் வந்துட்டு வேறு ஏதாச்சும் செஞ்சுக்கணும். கொஞ்சம் நான்வெஜ் இருக்குது, மத்தியானமாக செஞ்சுக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இதோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வெங்காயம் தக்காளியெல்லாம் எதுவும் தேவைப்படாது. இது இவ்வளோதான். கொஞ்சம் தேங்காயும் தயிரும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும், அவ்வளோதான். சரியா, இப்போ வந்துட்டு வெண்டைக்காவை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய், இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கட்டும். வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஒரு கை அளவுக்கு தேங்காய், 4 பல் பூண்டு, 4 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி. இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துப்போம். இப்போ லைட்டாக புளிப்பு இருக்கிற மாதிரி தயிர் வந்துட்டு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட் உண்டில் அதை சேர்த்துப்போம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிரோட தயிர் ரொம்ப புளிக்கிற தயிர் எடுக்காதீங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, ஜீரகம், 4 வத்தல், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த
தயிர் இருக்குல்ல அது உள்ளே சேர்த்துப்போம். தண்ணி எவ்வளோ தேவையோ அதுவும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் உண்டில் அதையும் உள்ளே சேர்த்துப்போம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு கரெக்டாக ஒரு கொதி விடுங்க. நிறைய நேரம் விட்டிங்கன்னா தயிர் தனியாக தண்ணி தனியாக அப்படின்னு பிரிஞ்சு வந்துடும். ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நுரைச்சிட்டு மேலே பபுள்ஸ் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. சரியா, இது கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தான் காலைல ராஜ்கிரண் அவங்க மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த அண்ணாவோட மாதுளை பொரியல் தான் நான் வந்துட்டு செய்ய போகிறேன். அதுக்காக கால். ஆமாம் தான். அதனால் ஏ நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரியா, ம், கல்யாண வீட்லேயே அவங்க வந்துட்டு அதை வந்து இருக்கட்டும், நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடுவோமே. ம், அதனால் அத்தானை வந்துட்டு மாதுளம்பழத்தை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க உடைச்சிட்ருக்காங்க. இப்போ மாதுளம்பழ பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுந்து, ஒரு ரெண்டு வத்தல் வந்துட்டு உடச்சி போட்டுப்போம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு மாதுளையே உடச்சி வச்சுருக்கேன், அதோட இதை வந்துட்டு சேர்த்துப்போம். இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது இந்த ஃப்ரூட்லேயே இருக்கட்டும். இப்போ இதுக்கு கூட நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி, கொஞ்சமாக தேங்காய், இதுக்கு தேவைக்கு உப்பு. அவ்வளோதான், நம்மளோட பொரியல் வந்துட்டு ரெடி. செஞ்சாச்சு, இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தான் தெரியல, சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நார்மலாக மாதுளம்பழத்துக்கு கூடால கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அப்படி வித்தியாசமான டேஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லை, ஓகேவாக தான் இருக்குது. இங்கே உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. காலைல டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சைப்பயிர் வேக வச்சுருக்கேன். இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுது, பச்சைப்பயிர் தான் காலைல டிஃபனுக்கு செஞ்சேன், அதெல்லாம் ஊட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது. நாங்கள் வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகி அவங்க கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் நாங்கள் உள்ளே போவோம். ஏன்னா தனி லேட் பாய் அதான் வீட்டுல மூடி இருக்கனால எதுவுமே வராதுங்க. நிறைய பேருக்கு என்ன போட்டிருந்தாங்கன்னா எங்க வீட்டுல நிறைய பள்ளி இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி வெள்ளை பள்ளியே இருக்கு. ஆனா என்ன, அதே மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு கத்தணுமா அந்த பள்ளி. சரியா, அப்படி கத்தணுமா, கரெக்டா கத்துறீங்களே. அப்போ ஆனா வந்து நீங்க சொல்ற அதே வெள்ளை பள்ளி எங்க வீட்டுல நிறையவே இருக்கு, ஆனா கத்த மாட்டேங்குது அப்படின்னு. தனிஷ்கே போர் அடிக்கிறது, நீ பேசுறது ரொம்ப லெத்தா பேசுறியா. அப்புறம் அதுக்கு அந்த கமெண்ட்க்கு கீழே போய் கமெண்ட் போட்டிருக்காங்க, பள்ளி கத்தவில்லை என்றால் குச்சியை எடுத்து அவர் வாயிலுக்கு பாவிகளா. அதுக்கு அந்த பள்ளியை வீட்டுக்குள்ளே கூட அறிங்கடா, அது பண்ணி மிதக்க காட்டுல சுத்திட்டு இருக்கோம். இன்னொரு
விஷலாம் போட. ஏ உங்க அம்மா சும்மா அடிச்சு விடுவாடா, விஷமா கிடையாது, ஒண்ணும் கிடையாது பள்ளிக்கு. அப்போ பாவண்டா இது ஓடிடு. ஏன்டி அந்த பையனையும் எடுத்து குட்டி தர வாங்கிறீங்க? பள்ளிக்கு எனக்கும் போன ஜென்மத்துல இருந்தே பக தொடர்ந்துகிட்டே.